பை. நீங்க வந்து இப்ப இந்த டிஎம்சி கோட் ஃபார்ம்ஸ்ல வந்து எவ்வளவு நாள் ஆடு எடுக்கிறீங்க? நான் வந்து ஒரு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போதுங்க. எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கரெக்டா எங்க வியாபாரத்துக்கு கரெக்டா இருக்கு. ஓரளவுக்கு எங்களுக்கு ப்ராஃபிட்டும் இருக்குது, அனுசரிச்சு கிடைக்குது, ரேட்டு கிடைக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய இடத்துல போய் அலைஞ்சி எடுக்கிற அந்த வேலை இல்லாம ஒரே இடத்துல எடுத்துக்கிறேன். ரொம்ப சுலபமா போச்சு, சுலபமா போச்சு. நாங்கள் கரெக்டாக ஆடை வந்து பிடிச்சிட்டு போயிடுறோம். எங்களுக்கு கரெக்டாக அந்த டைமிங் ஆடு கொடுத்துட்றாங்க அவங்க. சரி அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது வரைக்கும் ஆடு எடுத்துட்டு போய் எனக்கு ரேட்டு கூட போயிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அவங்க ஏதாவது வந்து அந்த ரேட்டை குறைச்சி கொடுக்கறது அந்த மாதிரி எதுவும் பண்ணுவாங்களா? பண்ணிருக்காங்க. இப்போ ஆடு கொஞ்சம் விலை ஜாஸ்தின் போது அவங்களே வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொஞ்சம் குறைச்சிடுறாங்க. குறைச்சு கொடுத்துட்டாங்க. எனக்கு இப்ப இது ஒண்ணு தெளிவா சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அதாவது கால்பி ஆடு ராஜஸ்தான்ல இருந்து சிக்கர் ஆடு கொண்டு வர்றோம். மற்ற அந்த ஹைதராபாத் ஆடுங்க, இங்கே மகாராஷ்டிரா ஆடு, இந்த மாதிரி ஆடுகளுக்கும் இதுக்கும் என்ன என்ன நீங்கள் வித்தியாசம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ மகாராஷ்டிரா ஆடு வந்து நம்ம எதிர்பார்க்குற இடம் வராது. அது ஒரு சில ஆடை வந்து நம்மளை ஏமாத்திரும். கால்பி ஆடும்போது இடம் நல்லா இடம் பார்க்க பார்வை இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் இடம் வந்துடும், இடம் வந்துடுது. ஸ்டிக்கர் ஆடை வந்து பொறுத்தவரைலாம் ஆடு கறி நைஃபாக இருக்கும், நைஸ் அப்படி பார்க்கறதுக்கு. ஸ்டிக்கர் ஆடு கொஞ்சம் கூட இருக்கும், ஆனால் ஆடு நல்லா இருக்கும், ஆடு பார்க்க நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சரி இந்த கறியில் என்ன வித்தியாசம் சொல்கிறாங்க பாய்? சிக்கர் ஆடு, கால்பி ஆடு, மகாராஷ்டிரா ஆடு, அந்த மாதிரி கறி வித்தியாசப்படுமா? ஆமாம், கால்பி ஆடு கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது, கறிலாம் டேஸ்ட் இருக்கும், டேஸ்ட் இருக்கும், நாட்டு ஆடு மாதிரி, நாட்டு ஆடு மாதிரி இருக்கும். ஸ்டிக்கர் ஆடை பார்த்தவரெல்லாம் கொஞ்சம் வந்து கொழுப்பு வர மாதிரி தெரியும், கறி வந்து நைஸாக இருக்கும், நைஸாக இருக்கும், நல்லா சிக்கன் மாதிரி சாஃப்டாக இருக்கும். சரிங்க பாய், ரொம்ப நன்றி, ரெகுலராக எடுங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. கஸ்டமர் ஆடை வந்து பார்த்து ஒன் டைம் பாருங்க. சரிங்க, பார்த்துட்டு வாங்கி பாருங்க. தேங்க்யூ.